நாடகம் ஒற்றுமை கயிறு. எழுதியவர் அஷ்ரப் ஷஹாந்தி. இந்த விஷயத்தை கவனிக்கலையா சார்? எந்த விஷயத்தராப்பா? உங்களோட தனியில முதுகெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, அதுக்கு என்னடா செய்யலாம்? வயசு போக்குள்ள தலைமுடி போட்டத்தானே செய்யும். புது சூரிசா எவ்வளவு மருந்து வருது, தைலம் வருது. சார் இதுதான், அதை வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் வேறையா உழைக்கணுமாடாப்பா? என்ன சார் இப்படி சொல்லுங்க? வருத்தம் அந்த மருந்து எடுக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். இதுவும் ஒரு வருத்தமான வச்சு வாங்குறதானே. பூசி நல்ல மயிர் முளைச்சது டிவியில காட்டுறாங்களே, அதுல வாங்கி பூசி பாருங்களேன் சார். அதை பூசி மோரக்கடையில சொறி குடிக்கிறது கடாப்பா? கொள்ள கொடுத்து அடி வாங்குற கடையில வாது இல்ல, முடி அடர்த்தியா இருந்தா இன்னும் அப்படி லுக் ஆயிருப்பீங்க. அதுக்கு தஞ்சுங்க. என்னது கடா தவிக்கு லுக்கு? இன்னொரு கல்யாணம் பேச போறிய எனக்கு. நான் என்ன சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாளையில அடியோட முட்டை தலை ஆயிரும் போது எனக்கு சார். அதுக்கு தான் எனக்கு அது பிரச்சனை இல்லடா தவிக்கு. எந்த தலையில மசிறு தான் போகுது, தலையே இல்லாம நாட்டுல எத்தனை பேசுறான் உனக்கு தெரியாதா? ஆனா ஒரு அஸ்மி தானே. அஸ்மி 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 சும்மா சத்தம் போடாத ரவு. அவன் இப்ப உன்ன திரும்பியும் பார்க்க மாட்டான். ஏன் சார்? நான் நிக்கந்தானே, அதான் தூரத்துல வரக்குள்ளேயே நான் கண்டிப்பான். உங்களோட மச்சு நெல்லுவாவன் என்ன நடந்த? என்ன ரெண்டு பேருக்கு ஒழு முறிஞ்சு போயிட்டு எனக்கு கொண்டு முறியக்குறிய இல்ல, அவனுக்கு முறிஞ்சிட்டாக்கும். என்ன கதை சார் இது? குடும்பம் எழுவா? ஓ, இப்ப நம்ம அரசியலால குடும்பங்கள் தானே சண்டை பிடிச்சி கிடக்கு. அப்படின்னா நீங்க தானே சொல்லி இருப்பீங்க அவனுக்கு? உங்களோட வாய் சும்மா இருக்கிறேன். நான் அப்படி ஒண்ணு சொல்லலடா சௌகி. எடுக்கிற சம்பளத்துக்கு மக்களுக்கு வேலை செய்யணும் மனுஷன், அது தப்பாடாப்பா? விவரமா செல்லுங்களன் சார். என்னண்டு கேட்போம். அதுல எந்த எலெக்ஷன் வந்தாலும் கடமை நேரத்துல ஆளை ஆபீஸ்ல காணலாம். இத நான் செல்லல, அவனை தேடி போறாக்கள் தான் சொல்றாங்க. அதுவும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறானுகள். என்னண்டு உங்க மச்சி நடுக்கு நீங்களாவது கொஞ்சம் புத்தி செல்றல்லையா? ஆபீஸுக்கு வந்த சனங்கள் திட்டிக்கு போகுது, ஒரு வேலையும் பார்த்து முடிக்கானு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அவனுக்கு? வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னதுக்கு இது என் சொந்த விஷயம் என்ன பாத்துக்கிறேன்னு கோச்சுக்கிட்டான். அதுக்கு நீங்க அவனுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லிருப்பீங்களே. நான் அப்படி ஒன்றும் சொல்லல, இந்த மாணவ மன்றத்துல கொன்னி கொன்னி பேசுறவனே எல்லாம் சபைக்கு அனுப்பி நாம என்னத்த காண போறோம்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டாப்பா இந்த வாயில இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டாக்கும். நான் நீ உங்கள வீட்டு பக்கம் வரமாட்டேன்ட்டு போனவன் தான். காண்ற இடத்துல எல்லாம் கடன்காரன் மாதிரி வட்டிக்கிட்டான் போறான். எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. என்ன சூழ்நிலை பாப்பா இது? எல்லா பொல்லாப்பையும் இப்ப நம்ம அரசியல் தானடாப்பா உண்டாக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குத்தானு சார். கடமையை செஞ்சு போட்டு அரசியல் வேலை பாத்திக்கலாம், லீவை போட்டு போட்டு பாத்திக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான். அதானடாப்பா நானும் சேர்ந்தேன் அவனுக்கு. எல்லாம் முடியும் தானு சார். கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். எப்படி? ஒரு போத்தல்ல பால் அடிச்சு அவரை தோல்ல தூக்கி போட்டுட்டு பருக்கி பருக்கி செல்ல சொல்றியா? ரெண்டு புள்ளோட வாப்பாடாவன் இதான் சார். உங்களோட ஒருத்தருக்கு மகுரம் காக்கலாம போறேன். இப்ப பாருங்க, குடும்பம் பிரிஞ்சானுங்க தானே. உண்மையிலேயே இவ்வளவோட தான் நிக்கிறா இல்ல இதுக்கு மேலையும் பெய்தா? கொஞ்சம் போல மேல பெய்த்துதான் அண்ணா. பாருங்க எங்க அம்மா சின்ன என்ன நடந்த அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அவன் வேற என்ன அவன் ராட்டா என்ன பொண்டாட்டி? இந்த விஷயத்த அவன் பொண்டாட்டி கிட்ட செல்ல போய் நான் ரெண்டு பேருக்கும் கச்சேரி குழம்பி கிடக்கு. அது எப்படி எப்ப நடந்துச்சு இது? இப்ப ஒரு கிழமைக்கு முன்னாலதான் அவனுக்கு சும்மா ஒரு கோபம் வந்திருக்க மட்டும்தான்டாப்பா நானு நினைச்சேன். குறவு குறவு என்ன உண்மையாவே கோவிச்சுக்கிட்டான் போல. அதுக்கு பிறகு எங்க வீட்டு பக்கமே தலை காட்டல. கொஞ்ச நாளா தம்பிய காணலேண்டு அவன் வீட்டுக்கு கோல் எடுத்திருக்கான்.
ஹலோ, அஸ்மி இருக்கானா? ரெண்டு மாசம் ஆச்சு, ஆளு இந்த பக்கமே வர காணல. அப்படியா? என்ன நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மச்சனோட தான் உனக்கு கோபம் என்றா என்னோடையுமா? அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன மைமுனா இப்படி பேசுறீங்க? என்ன தம்பி அல்லவா? உங்களோட தம்பிதான், அதுக்கு நான் என்ன செய்ய? மைமுனா, இது குடும்ப விஷயம். மச்சனோட முடிச்சுக்கிட்டு இருக்கிறது சரி, வெளியில தெரிஞ்சா நாலு பேரு நாலு மாதிரி கதைக்கு தொடங்குவாங்க. அது மச்சான்காரரும் தெரிஞ்சிருக்கணும் தானே? அவரு அவன் அளவுக்கு தானே சொன்னாரு. ஆபீஸ் டைம்ல அரசியல் வேலை பாத்துக்கிட்டு அவருக்கு நல்லவாக்கும், இவருக்கு அது பிடிக்கல. இதுல பிடிக்கிறது பிடிக்காத பேச இவங்களுக்கு என்ன, உள்ளூரானும் பொறுத்து விடானுமா? இங்க பாருங்க, இவரும் சின்ன பிள்ளை இல்லத்தானே. மாஸ்டருக்காக செல்ற மாதிரி தான் இவர் அரசியல் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லத்தானே? அவரு யாருக்கும் அரசியல் செய்ய சொல்லி ஆஸ்மிக்கு செல்லல மைமோனா. ஓ, நேரடியா செல்லல, வேற மாதிரி சொல்லி இருக்காரு. அவரு யாருக்கு அரசியலுக்கு பின்னாடியும் போகவும் இல்ல, போக செல்லவும் இல்ல. இல்லாம என்ன, மச்சனன் அரசியல் செல்வாக்கோட இருக்கிறது மாஸ்டருக்காக பிடிக்கலையாக்கும். அது மட்டும் இல்ல, காக்காவும் இன்னொரு ஆளுக்கு பின்னாடி இருக்காருங்கிறதும் எங்களுக்கு விளங்குது. நீங்க பொழையா விளங்கிருக்கீங்க மைமுனா. அஸ்மிக்கு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருந்திருந்தா எப்படி அவங்க வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் இல்லாம போச்சு? போர் இடத்தெல்லாம் நம்மளுக்கு எதிரானவன் இருந்தா எப்படி கிடைக்கும்? பொறாம பிடிச்சவர்கள் அதிகாரிகளா இருந்தா அப்படித்தான். ஏன் உங்க அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி இருக்கலாம் தானே? குடும்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் எதிரணிக்காரன் குந்திக்கிருக்கார். அப்போ நாங்க எதிரங்கன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களாக்கும். உங்க தம்பி அப்படித்தான் செல்றாரு. இதென்ன கோதரத்துலவாப்பா, உங்களுக்கிட்ட தெரியாச்சும் அவனுக்கு விளங்கப்படுத்தலாம்னு பார்த்தா நீங்க அவனை விட மோசமா பேசுறீங்க. ஒருத்தர் செல்ல கேட்டு கிடைக்கிற காலம் இல்ல இது. அவங்க 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 அவங்களுக்கு தேவையான மாதிரி முடிவெடுத்துக்கலாம் தானே? எடுத்துக்கலாம். நான் வேணாமட்டா சென்னு, அரசியல் என்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக குடும்பத்தை வெறுக்கலாமா? அதுக்காக இப்படி நக்கல் அடிச்சா கோபம் வராம இருக்குமா? அதான் நக்கல் அடிச்சா மட்டும்தான் அவனுக்கு கோபம் வரா? மீட்டிங்ல லவுட் ஸ்பீக்கர் போட்டு இல்லாத பொல்லாதது எல்லாம் எல்லாரும் தான் சொல்றாங்க. சபா உறுப்பினர் சரீதிர சாட்சித மகன் ரிஸ்வான் கடைசி கூட்டத்துல அவன காக்கா எனக்கு அடிச்சு பேசலாமே. என்னென்ன பேசினியா? சகிது காக்கா சபைக்கு போறது என்னமோ சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி தான் போக்க காட்டுறாரு. உங்க தம்பி ரோசம் காட்டுறதாக்கும். சரி, மச்சனோட தான் கோபம் வந்து செல்லுங்கன்னு நான் என்ன செஞ்ச, அவனுக்கு ஒரு கோல் எடுத்தாச்சும் கழிக்கப்படாதா? எனக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட கேட்கணும். நீங்களாச்சும் செல்லலாம் தானே? எனக்கு இதான் வேலை. நீங்க அப்படி பேச வானமைமுடா. தாயும் பிள்ளை உண்டாலும் வாயும் வயிறும் வேறதான். அவரும் கொஞ்சம் நிதானமா அக்களோட பேசணும். மச்ச அண்டகத போக எப்படி இல்ல, அவனுக்கு இவ்வளவு நாளும் தெரியாமலா இருந்துச்சு. அவன இப்ப மட்டும் அவனுக்கு கோபம் வந்த, கோபம் இப்ப வரும் என்று சொல்லிட்டு வார இல்லையே. என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் செல்லு இருந்தா. அப்ப நான் தான் அவரை மூட்டி விட்டு பாட்டுக்கிட்டு இருக்கிறேன்டா செல்றீங்க? மைமுனா, நீங்க ஒன்று செய்யுங்க. அஸ்மி வந்த நான் பேசுறேன் செல்லுங்க. வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக செல்லுங்க, இல்லாட்டி கோலாலும் எடுக்க செல்லுங்க. நான் வைக்கிறேன். எந்த அல்லாவே, நாசம் விட்டு போன காசு என்ன நதீசு யோகம் நான் உள்ள போட்டு என்ன நதிசோ நாசமா போனது. சிந்தியோட இந்த எல்லா வேலையும் காலி. என்ன என்ன நீயாரா, தனியா நண்டு கச்சேரி நடத்துறேன் நீ? சும்மா வேற வேலை இல்லாம. அப்ப ரூம மூடிக்கிட்டு நடத்து, சத்தத்தை கேட்டு அல்ல செல் அடிக்கிறவங்க அடிச்சு பிடிச்சி இங்க வந்துருவானு. நல்ல செல்லுங்க. என்னமோ ஒரு நதி சார் கிணத்துக்குள்ள போட்டு போகுதான் பறந்து போகுது காசம். இனி தண்ணியம் அல்லையில நீங்க தண்ணி அல்ல, அதான் மோட்டர் இருக்குது டேங்க் இருக்குது. நதி தண்ணியா குடிக்க சொல்லுங்க. சோர்வாக்கேல இந்த மட்டும் பெருசா என்னத்தையோ தூக்கிட்டு வந்துச்சு. அந்த காகம் காகம் கோத்துலால் எரிஞ்சு தர தினன் நாசமா போன காசம் அதை கணக்குக்குள்ள போட்டுட்டு பறந்துட்டது. நீங்க எறியா மோட்டர் இருக்கலாம்,
கதிரை பாட்டில் அது போய் இருக்கு. இப்ப அதான் முக்கியம். நான் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன் மண்டையை பேசிட்டு இருக்கேன். மத்தியான சாப்பாட்டுக்கு உங்களோட மண்டைக்கு என்ன சம்பந்தம்? அல்லாவே அதான் டேங்க்ல தண்ணி இருக்கு, சோத்த ஆக்குங்க. டேங்க் தண்ணி ரெண்டுக்கு நான் சோறாக்கினேன், அது சுத்தம் செஞ்சு 6 மாசம் ஆச்சு. அதுக்குள்ள என்ன நகிசு கிடக்குதோ. டேங்க சுத்தம் செய்யணும் என்று 3 மாசமா நானும் சொல்லிக்கிறேன். யாட்ட காதல விழுது. சரி இப்ப என்ன செய்யணும் என்றாலும் சொல்லுங்களேன். கிணத்து இறக்கும். என்னது? அதான் சென்னி கிணத்து இறக்கும். அதுக்கு என்னதுக்கு கிணத்து இறக்க? 4 வட்ட தண்ணியாளி வெளியே ஊத்திட்டா எல்லாம் சரியா போகும். 4-5 பட்டியா நல்ல கதை தான் உங்கட. அது சரி வரா. அப்ப எது சரிவடும் என்றாலும் சொல்லுண்டாப்பா. நல்லா இறக்கும். காகம் கொண்டு போட்டது என்னென்று பார்க்கும். அதை வெளியே எடுக்கும். காகம் கொண்டு போட்டது என்னென்று பாக்குறேன்டா. முழு கிணத்தையும் இல்லடாப்பா இறைக்கணும். அது கூட காலத்துல சரி வரும். இப்ப இறைக்க வேண்டாம். இறைக்க இறைக்க தண்ணி தான் ஊறும். ஊறினதோ ஊறினது இறக்கும். காகத்துல வாயில இருந்தது தங்க சங்கிலியா கிங்கிலியா இருக்குமோ? இந்த மட்டும் தங்க சங்கி சிவப்பு நிறத்திலேயாச்சும் தங்க சங்கி. அப்படி என்னத்த போட்டிருக்க போகுது? ஒரு மீன் தலை குடல் அண்டி ஏதாச்சும் விரிக்கும். மீனா இருந்தா பரவாயில்ல. ஏ அது ஒரு ஊனான் தலையா இருந்துட்டா, பாம்பு தலையா இருந்துட்டா, நினைக்கக்குள்ளே கோமத்துக்கு ஊரில் பாம்பு ஓனான் இல்லாமா வட்டிக்காக? அல்லாவே உங்களோட கலைச்சுமாளா, அவன் அஸ்மியாலும் இருந்திருந்தா இந்நேரம் கூப்பிட்ட கைக்கு ஓடி வந்திருப்பான். அவனையும் அதுதான் பார்த்தேன். என்னடா போச்சு நெடுப்பத்துல போகுது என்று. இப்பதான் சரியான ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. உன் தம்பி ஓடி வந்துட்டாரண்டா, கொத்திக்கு வந்தது அவர கையில குடுத்துட்டு போயிருமா காகம்? ஓ இப்படி அல்லாமத்து கதை கலக்கிட்டு இருக்கத்தான் நீங்க. அவன் இருந்திருந்தா இந்த நேரம் கணக்கு தனியார போட்டிருக்கு. ஏன் அவர் என்ன வாட்டர் பம்பா? அவன் இல்லாட்டி நாம எல்லாம் மூத்தா போற மாதிரி கிடைக்குங்க. நான் என்ன சொல்லிட்டேன் அவருக்கு? டைமுக்கு ஆபீஸ்ல இருப்பான்னு சொன்னது குத்தமா. இவனுக்கோ ஏதாவது சொன்னா இவருக்கு என்ன ரோசம் பிச்சுக்கிட்டுவார். அவன் யாரோட தெரிஞ்சா என்னன்னு நீங்க சும்மா இருந்திருக்கலாம். சும்மா வாயு போட போய் போறவும் போயிட்டு ரோட்டால போற சனின சீலுக்குள்ள போடுற மாதிரி தானே உங்களோட வேலை. முதல் குரு காசிமாஜியாரோட கடைசி தவ புதல் வண்டி அவன். நீ அப்படியெல்லாம் சனி எங்கிறீன்னு சொல்லப்படா. இங்க பாருங்க, அஸ்மிய பத்தி பேசினா அஸ்மியோட கதையோட நீங்க நின்றுக்கணும். எங்கட வாப்பாட பேரை எல்லாம் இதுக்குள்ள நீங்க இழுக்கப்படா சொல்லிட்டு. அவர் எங்க மாமனார் அல்லவா? நல்லா தானே சென்னன் அஜிக்கு முதல் குரு. நிப்பாட்டுங்க. கிணத்தை இறைச்சாத்தான் நான் சோறு கறி ஆக்குறேன். தேத்தண்ணி குடிக்கிறாலும் கிணத்தை இறைச்சாத்தான். ஆதர வேலையை பாக்குறேன்டா பாருங்க, இல்லாட்டி அப்படியே கதறியா இருந்து தண்ணியே கதஞ்சிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. நாங்க இங்க வாங்க. அந்த பெரிய வாளி தண்ணியை கொண்டாங்க. எனக்கு இந்த கிணத்து தண்ணியில தானே உங்களுக்கு சாப்பாடு சமைக்கலா? பக்கத்து வீட்டு கிணத்துல இந்த தண்ணி இருக்குதானே, அதுல ஆக்கினாலும் சோறு பொங்கும் தானே. வாளியை கொண்டாங்க. அப்போ நம்ம கிணத்தை இறைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இப்ப நம்மட பிரச்சனை பால் சாப்பாடு. அதை ஆக்குறதுக்கு தண்ணி வேணும். முதல்ல அதை முடிப்போம். கிணத்தை அறப்பமடாப்பா, அது அடுத்த வேலை. உங்களோட அரும்பு அந்த தம்பியார் இல்லாமல் நான் கிரட்டி காட்டுறேன். கொஞ்சம் நில்லுங்க, இந்த போன் எடுங்க. எனக்கு மேல ஏறையிலேன். மோட்டர் அடிச்சு விட்டா டேங்கிக்கு தண்ணி போகும். அப்படியே டேங்கியையும் கழுவி விட்டா விஷயம் முடிஞ்சுது. மோட்டர் தான் தண்ணியை இழுத்து வெளியே விடுந்தானே. இதுக்கு போய் அஸ்மி கிஸ்மி என்றுகிட்டு அவர் இல்லாட்டி உலகம் அழிஞ்சா வைத்திரம். சரி எங்க அந்த வாலிடனையும் கொண்டாங்க? சரியா
ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன விஷயம்? உங்க மச்சார் பெரிய ஸ்கூலுக்கு பிரின்சிபலா போக போறாராமே, உங்களுக்கு யாரு சின்ன? உங்களுக்கு மட்டும்தான் தெரியாம இருக்கு போல. இன்றைக்கு ஸ்கூலுக்கு வந்து காஃபி சென்னாரு. என்னது? அதான் உங்க மச்சான் பெரிய ஸ்கூலுக்கு பிரின்சிபலா வர போறாராமண்டு இருக்காது. இன்னொரு பக்கத்தாலே கேள்விப்பட்டேன், சொல்லல எங்கட ஸ்கூல் பிரின்சிபலும் சாரமாடையா கதைச்சாரு. சாரமாட வேண்டாம், சென்ட்ரல் காலேஜுக்கு புதிய ஒரு ஆள் வர போறாராவண்டு. அதானே, வேற ஆறு மாதிரிக்கும். நீங்க என்ன கதைக்கிறீங்க? டாபிக் சின்னத்தையும் உங்களோட பிரின்சிபல் சின்னத்தையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கு விளங்குது இல்லையா? இப்பவும் சைதி நானா வீட்டுல இருந்தான் வாரன். அப்படி என்ன எனக்கு கட்டாயம் சொல்லி பாரு. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள் மயூரா? ஒன்றும் விளங்காம கலஞ்சி எனக்கு ஜெருபாக்க வேணாம். அரசியலுக்காக சொன்ன தாத்தா மச்சானோட எல்லாம் பேசாம இருக்கீங்கன்னு ஊர் முழுக்க பேச்சு. உங்களை கால் கட்டாம இருக்கலாம், எனக்கு முன்னாலே சிலர் கதைக்காங்க. உடன்புற உறவுகளை பகிச்சுக்கிட்டு யார் யாருடைய எல்லாம் நீங்க தெரியறீங்க. நாளைக்கு அது என்ன போல இருக்கு? எனக்கு விருப்பமான அரசியல்வாதியோட நான் தெரிஞ்ச யாருக்கு என்ன? யாருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துடுமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு இந்த பயன் நமக்கு கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க. யாரோடைய தெரியற விட பிரச்சனை இல்ல, அதுக்குள்ளே என்று நான் சொல்ல இல்ல. ஆனா அதுக்காக உறவுகள் அறுத்துக்கிட்டு நாலு விதமாக கதைக்கிறது நம்ம ஒருத்தருக்குமே நல்லா அடிக்காது. அது உறவுகளுக்கும் விளங்கத்தானே வேணும், படிச்சவங்க தான் எல்லாரும். நான் செல்ல வாரத்தை நீங்க இன்னும் விளங்கிக்கல. ஓ, நீங்க சொல்லித்தான் நான் எல்லாத்தையும் வழங்க வேண்டியிருக்கு. இப்படித்தான் எல்லாரும் தொடங்குறீங்க. சரி சொல்லுங்க. நாளைக்கு உங்க மச்சான் சென்ட்ரல் காலேஜுக்கு பிரின்சிபலா வந்துட்டாருன்னு வைங்கோ. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதை செய்ய நீங்க யாரு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தது? சரி, ஒரு பேச்சுக்கு நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்கோ. முறைக்கலாளா நடந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மச்சான முகத்துல நீங்க எப்படி முடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக யாரா மதினியோட நான் நிக்கு தப்பா பேசியிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கும், எப்படி அவங்கள நான் எதிர்கொள்றது? என்ன பேசாம இருக்கீங்க? சென்ட்ரல் காலேஜுக்கு வந்த பிறகு நீங்க மச்சான இந்தியாவை சந்திச்சீங்கன்னு வைங்க, அது உங்களை சும்மா பார்த்தாலும் கிண்டல் பண்ற மாதிரி இருக்காத. அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வந்து எசகு பீசக ஏதாவது நடந்துட்டா சும்மாவே பலாய் கழுவி திரியறவங்களுக்கு பொறிச்ச பாகு போட்டு அவனை வாய்க்குள்ள போட்ட மாதிரி இருக்கு. குடும்பமான தந்தியில சிரிக்கும். நான் அப்படி கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன். வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்படி நடந்துட்டா என்ன ஆகும் என்கிறத மட்டும் நினைச்சு பாருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் உங்களோட பேச மாட்டேன். என்ன செய்ய சொல்லுங்க மைமுனா? இங்க பாருங்க, நான் சொன்னா கோபிக்க கூடாது. இல்ல சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள உறவு வேணும். அவரு சென்ட்ரல் காலேஜுக்கு பிரின்சிபலா வாரத்துக்கு முந்தியே அது நடந்தா நல்லது. அந்த ஆண்ட முகத்திலேயே முழிக்க போனாண்டு இருக்கேன். கோபிக்க மாட்டேன்ண்டீங்கள். ரெண்டு காலம் ஒரு நாள் குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல உறவாகத்தான் போகுது. அத அந்த நேரம் பாத்துக்குவோம். இது ஒரு படிச்சால் கதைக்கிற கதையா? எங்கு மச்சான படிச்சால் தானே அவர் கதைக்கலையா? சரி சரி சரி, நான் இதுக்கு மேல பேசல. ஆனா என்னைக்காவது என்ன முன்னுக்காக்கி குடும்பத்துக்குள்ள ஏதாவது செய்ய மட்டும் நினைக்கலாம் நான்.
சார் சார் எங்க சார் இருக்காங்களா? இருக்காங்க வாங்க. எங்க நீங்க? இந்த ஹவுஸ் வந்திருக்கார். என்ன கொஞ்ச நாள் அந்த பக்கம் உங்களை காணலையே. எங்க சார் ஒரே வேலையும் ஓட்டமும் தெரியாதா? நாட்டுல கொள்ள பேர் இப்படித்தான் ஓடிச்சிருந்தாங்க குந்தரிக்க நேரம் இல்லாம. எனக்கு அப்படி ஒரு கிடைக்கிறேன் இல்ல சார். நான் உங்களே சின்ன சில ஆட்கள் காட்டுற புதினத்தை செல்றேன்டாப்பா. சிலர் செல்போனுக்கு சரியா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற செல்போனை பத்தி கேட்டா அதுல சோறு கறி ஆக்க மட்டும்தான் இயலாம், மத்த வேலையெல்லாம் செய்யலாமும்பாங்க. நான் எப்பயாவது நீங்க போன் எடுத்து பேசாம விட்டுருக்கேன் சார். சொல்லுங்க. சரி அதை விடுங்க. எங்களோட குடும்பத்தினோட முக்கியமான விஷயம் வேண்டாம், எல்லாருக்கும் நான் தானே வேணும். ஏலாண்டு சொல்லே மேலான சார். ஓ எங்கட குடும்பத்திலையும் சிலர் இருக்காங்க உங்களை மாதிரி குடும்பத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா செய்யற மாதிரி காட்டிக்கோள் ஆத்துவாங்க. முன்னேத்திட்டீங்க இப்ப சென்ற குலஜிக்கு வந்துருங்க. ஒரே கரைச்சல் நல்லதுதானே சார்? வாங்கலாம். நல்லதுதான், ஆனா பொறாமப்பட்டு தேவையில்லாம கதைக்கு தொடங்குவானுகள். என்னத்துக்கு பிரச்சனை போட்டுத்தான் இவ்வளவு காலம் சின்ன ஸ்கூல்கள்ல இருந்துட்டு இப்ப என்ன முடிவெடுத்திருக்கீங்க சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு முந்தி வந்து சம்பள கடிதம் தாங்கன்னு ஒரே புடியா நின்றுட்டாடாப்பா. சகிதி அப்ப கேள்விப்பட்ட சரிதான். ஓ கடிதம் இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல வந்துருந்தா ஓகே. சரி சார், எனக்கு இன்னும் ரெண்டு இடத்துக்கு போகணும். வீடு கூட போறண்டா? என்ன இப்ப முசாபிர் கோலம் எடுத்துட்டீங்களா? என்ன அது சரி, இப்படிதான் நீங்க ஸ்கூல்லயும் பேசுவே, எப்படி உங்களை கைக்கு இருக்காங்க இந்த டீச்சர்? அதுக்கு வேற ஸ்டைல் வச்சிருக்கீங்க. என்ன சார் இங்க பெரிய படமான் கிரிஷாத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார வெள்ளி அசருக்கு புறவு. அதுக்கா காட்டு போந்துட்டீங்க? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்ப காட்டு அடிக்கணுமாடாப்பா. சாப்பாடுக்கு பாடு இல்லையோ? விரதம் கேட்ட மனுஷன போயிட்டு அறிந்தா கல்யாணம் சாப்பாடு இல்லாமல இருக்கும். வலிமா ஞாயிற்றுக்கிழமை சார், ரெண்டு பேரும் கட்டாயம் வந்துடணுமோ? இது சாத்தண்டா அந்த ஒல்லி பொடி என்னடாப்பா கண்ணாடி போட்டுக்கு தானே? அவன் தான் சார், அவன் தான். பொண்ணுக்கு காக்கா அம்பிரிக்கா இருக்கான சார்? பொண்ணுதான் குடும்பத்துல மூத்தது, பொடியனுகள் ரெண்டு பேர் படிக்கானுகள். எல்லாம் அவனை காப்பாத்திட்டான்டா இப்போதைக்கு. நல்ல கதைதான கூட கதை. காட்டு பயிர ஓடியாட உங்களை மாதிரி ஒரு காக்கா இருக்கிறதா உனக்கு வாசியா போச்சு? ஏன் சார்? இல்லாட்டி இந்த வேலை வட்டி பார்த்து இன்னும் தேஞ்சி வைத்திருவான். பிறகு அவனை பொண்ணு மகனான். அல்லாவுக்காக கொஞ்சம் காயம் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். السلام عليكم ورحمة الله. سبحان الله. الحمد لله. கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி முன்வராந்த இடங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன மச்சான் குலைக்கு உண்மைதான்? பின்னிடம் அங்க போய் தன் வந்தன் கல்யாண காட்டு கொடுக்க அவர்கிட்ட கேட்டன். உண்மைதானே? என்ன திடீரென்று தெரியாதா? சகித் நானாதான் அங்க வர சொல்லி கேட்டிக்க, அதுவும் சேர வீட்டுக்கு போய் ஒரே குடியா நினைக்க. நீ சைனாடா தானடாப்பா, உனக்கு தெரியாதா?
சின்ன மனுஷன்டா மச்சான் அந்த ஆள். எனக்கு மச்சான் விஷயமா எனக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்காம சிந்திக்கிறான். கேட்கணும் கட்டாயம் இருக்க அவருக்கு என்ன ஒரு மாதிரி கதைக்காய். அந்த ஆள்ற அரசியல் வேலையில நானும் ஒரு முக்கிய மாணவா. எங்க மச்சான் விஷயத்தை எனக்கிட்ட சொல்லணுமாங்கிறதான முறை. நீ மட்டுமா அவருக்கு அரசியல் செய்யணும். நம்மையோட வெளியிருக்காங்க எங்க குடும்பத்து விஷயத்துல. கொஞ்சம் நீ பாட்டு கொஞ்சம் வெளியே வா. பள்ளிக்குள்ள நின்று சத்தம் போடாம வெளியே போயிட்டு என்ன குடும்பமா. நீ உங்க மச்சான சந்திச்சு எத்தனை மாசம் ராத்தாவை போய் பார்த்து எத்தனை மாசம் வந்தோம் தெரியுமா. எனக்கு தெரியும். அதுக்குள்ள குடும்ப பாசம் கிடைக்காய் நீ. சரி அப்படிதான் சைது நானா உனக்கிட்ட கேட்டிருந்தா நீ என்ன சொல்லிருப்பாய்னு எனக்கு தெரியும். ஜே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா விஷயம் தெரியாம கிடைக்காது. பாலட்சுமி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ பிழைக்கு மேல பிழை விட்டுக்கு போறாய். உனக்கு விருப்பம் இருந்தா பேசுவோம். ஆனா நீ நேரடியா உண்மையா என்னோட பேசு. பரவாயில்ல செல்லு. சைது நானாவிலையும் பிழல் உங்க மச்சான்லையும் பிழல் பிழை முழுக்க உண்மைதானா என்னையா போன. சைது நானா அரசியல் அவரும் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னால மக்களுக்கு எதையாவது நல்லது செய்யணும் தானே சொல்லு. உங்க மச்சானும் நல்ல பிரின்சிபல் அவருக்கு தெரியும். அதற்குண்டு அவர் நல்லது செய்ய முயற்சிக்காரு. அதுல என்ன பிள்ளை உனக்கும் உங்க மச்சானுக்கும் சரியில்லைன்னு சைது நானா கேள்விப்பட்டிருப்பாரு. அதான் உனக்கிட்ட கேட்காம விட்டுருப்பாரு அவர். இங்க மச்சான் சைது நானாக்கு எப்படி நக்கல் அடிச்சாருன்னு தெரியுமா உனக்கு. தெரியல. அரசியல் ஆயிரம் அபிப்பிராயம் இருக்கும். ஆளுக்கரு கதை சொல்லியிருப்பாங்க. அதுல பகுடியும் இருக்கும் நக்கலும் இருக்கும். அது நம்மளை விட அரசியல்வாதிக்கு நல்லா தெரியும். நல்லதை செய்தாலும் பிழையா கதைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அரசியல்வாதியான கெட்டது நடந்தாலும் சாட்டி சொல்லி பூசி மெழுக நாலு பேர் இருப்பான். கைது நானகா தானே மச்சான நான் பாய்ச்சிக்கிட்டேன். அப்படிப்பா இங்கு மச்சான் உங்களுக்கு நக்கல் அடிச்சவர் உண்டு. இப்ப போய் சைது நானா கிட்ட சொல்லி பாரு. அவர் உண்டு தெரியணும் பாரு. இல்லாட்டி அதுல என்ன அப்படின்னு என்ன பேசாம தெரியாம தங்களுக்கு முஸ்லிம் அரசியல் வந்ததுக்கு என்ன கேள்வி. சமூகத்தின் நலனுக்காகவும் ஒற்றுமைக்கும் சமூகத்துடன் நலவுக்கும் ஒத்துழைக்கும் உண்டு. அரசியல் செய்த நீ இப்ப எப்படி குடும்பத்தை பயிற்சிக்கிட்டு பிரிஞ்சிருப்பாய். சிலமாகும் நம்ம சமூகத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான பிரச்சனையே இப்ப இதுதான். மொத்த முஸ்லிம் அரசியலே பிரிஞ்சுதானே வாப்பா கிடக்கு கிடக்குது உண்மை. ஆனா சமூக பிரச்சனை வரக்குள்ள ஒன்றுபடுகிறது. சரியா கவனிக்கல. இது நான் சொல்றது எலெக்ஷன் சூடு பிடிக்கக்குள்ள விலகி நில்லு. உங்களோட கருத்தை முன்வைங்க. உங்களோட வேட்பாளருக்கு வேலை செய்யுங்க பிரச்சாரம் செய்யுங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் சலாம் சொல்லிக்கங்க வாப்பா சலாம் சொல்லிக்கங்க. இதெல்லாம் சாத்தியப்படுற விஜயமா மச்சான். நாம ஜலாஞ்சினாலும் சிலர் இருக்காங்க வெட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் சாத்தியப்படாது. நான் தெரியாம தங்க நீங்க என்ன குறைசிகளோட பதில் யுத்தமா செய்றீங்க. நீ ஒன்னும் மச்சானுக்கே சலாம் சொல்ல தயார் இல்லாம தானே என்ன தெரியுறாய். நான் இன்னொரு கேள்வி கேட்டா. இப்ப தொழுகை முடிச்சுக்கு தானே வந்தாய். நீட்ட தொழுதுடைக்கலாம் தானே. ஏன் நீ பள்ளிக்கு வந்த. என்னடா குழந்தை பிள்ளைகிட்ட கேக்குற மாதிரி கேக்காய். கூட்டு தொழுகையில தானே நன்மை கூட இருக்கு. ஆறு சின்ன ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமோட மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்க வேணாம் என்று சொன்னதும் அதே ரசூலுல்லாஹ் தான். ஒத்துக்குறையா என்ன குறைஞ்சி போய் நிக்காய். அங்கே ஒத்துமைக்கு அரசியல் ஆரம்பிச்சு பிரிஞ்சு போய் கிடக்குங்க. பயிற்சிக்குறீங்க குடும்பத்தோடு பிரிங்க. ஆனால் மூத்த பார்க்காம வரிச கணக்குல திரிகிறீங்க. உங்களோட நீங்களும் உங்களோட அரசியல்
இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? காலையில சுபவ தொழுது கூட்டி நல்ல வழியை காக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேளு. நல்ல சிந்தனை விடும். அது நடக்கிற நேரம் நடக்கும், அப்ப பாத்துக்குவோம். ராதா எனக்கு ஒரு டீ தாங்க. நேர்கள் இதுவரை கேட்டது ஒற்றுமை கயிறு நாடகம். எழுதியவர் அஷ்ரப் ஷஹாத்தி. இந்நாடகத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் அஷ்ரப் ஷஹாத்தீன், எம் ஏ ஷஹாமுதீன், ஏ எல் ஜஃபீர், ஃபுர்கான்பீர் திகால், நேரவின் ஷஹி, ஒலிப்பதிவு ரஃபீத் மரிகா, இயக்கம் ஏ எல் ஜஃபீர். Thank you.